சினி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள். இவங்க ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி போய் அவங்கள பற்றி கேட்டோன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்பெக்டபுளான பசங்க, மரியாதை தெரிஞ்ச பசங்க, ஒழுக்கமான பசங்க, நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் ஒழுக்கமான பசங்க அப்படின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் ஹீரோ அப்படின்ற அந்தஸ்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்க அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்படி நம்ம இவ்வளோ நல்ல பசங்க நல்ல பசங்கன்னு சொல்லும் போதே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நடிகர் சிவகுமார் அவர்களுடைய ரெண்டு பையன், ஒருத்தவங்க சூர்யா இன்னொருத்தவங்க கார்த்தி. இவங்க ரெண்டு பேருமே சினி இண்டஸ்ட்ரியில் ஹீரோஸாக இருந்துட்டுருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ சூர்யாவுக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில் அவர் கொடுத்த முதல் படம் நேருக்கு நேர், அண்ட் கார்த்தி அவரோட முதல் படம் பருத்தி வீரர். சூர்யாக்கு அவரோட முதல் படம் வந்து சரியாக போகலை, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் முன்னாடி வந்தார். ஆனால் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, பருத்தி வீரன் முதல் படமே அவருக்கு நல்ல ஹிட் படமாக அமைஞ்சது. அந்த படத்துலேயே அவர் எந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய ஒரு டேலண்டான ஆக்டர் அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இப்படி இருக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக சினி இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறாங்க, அண்ணன் படத்தில் தம்பியோ இல்லை தம்பி படத்தில் அண்ணனோ சின்ன ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கூட கொடுத்தது கிடையாது. ஸோ எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு ரீசெண்டாக சூர்யா பதில் சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் நடிப்போம், அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையுமா அப்படின்றது தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நாம வெள்ளித்திரையில் ஒரே படத்தில் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காரு. ஸோ அது எந்த மாதிரியான கதையாக இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா சூர்யாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது, கார்த்திக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் காஷ்மீரோ ரிலீஸ்க்கு அப்புறம் கார்த்தியோட ஃபேனோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அளவில் விசிறிகள் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு படத்தை நடிச்சாங்கன்னா அது எந்த மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கு. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.